காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று நிறைவடைந்தது இந்தியா பதக்கப்பட்டியலில் இருபத்தி இரண்டு தங்கம் பதினாறு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் அறுபத்தி ஒன்று பதக்கங்களுடன் நான்காம் இடத்தை பெற்றது பிர்மிங்ஹாம் அலெக்சாண்டர் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத்கமல் மல்யுத்த வீராங்கனை நிக்கச்செரின் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனா் முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து கனடாவின் மிச்சல் லீயை இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் காமன்வெல்த் போட்டியில் பி வி சிந்து முதல் முறையாக தங்கம் என்று சாதனை படைத்தார் ஆடவர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயாசன் மலேசியாவின் நெக்ஸியூவை இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் தோற்கடித்து தங்கம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழக வீரர் சரத்கமல் இங்கிலாந்தின் லியாம் பிட்ச்போடை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ஆடவர் இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தங்கப்பதக்கம் வென்றது பதக்கப்பட்டியலில் அறுபத்தி ஏழு தங்கம் உள்ளிட்ட நூற்று எழுபத்தி எட்டு பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா முதலிடம் வகிக்கிறது இங்கிலாந்து இரண்டாவது இடத்தையும் கனடா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன